ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 2/12/2021 வியாழக்கிழமை தேய்பிறை பிரதோஷமும் சிவராத்திரியும் சேர்ந்து வரக்கூடிய நன்னாள். இந்த இரண்டு விசேஷங்களுமே சிவபெருமானுக்குரிய விரதம். இந்த நாளில் இதை மட்டும் செய்தாலே போதும், எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து சகல சௌபாக்கியங்களும் நம்மை வந்து சேரும் என்பது ஐதீகம். என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷமும் சிவராத்திரியும் ஒரே நாளில் வர்றது ரொம்பவே சிறப்பு. இந்த நாளில் சிவ ஆலயங்களில் சிவபெருமானுக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறும். பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் எல்லா விதமான நன்மைகளும் நம்மை வந்து சேரும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை 13 நாள் திரியோதசி திதி தினங்களில் மாலை 4:30 முதல் 6 வரை உள்ள காலம்தான் பிரதோஷ காலம். அன்னைக்கு தான் ஈசன் விஷமுண்ட மயக்கம் தெளிந்து அகிலத்தை காத்ததாக புராணங்கள் சொல்லுது. ஏகாதேசி தினத்தன்று ஆளாகால விஷத்தை உண்ட எம்பெருமான் மறுநாளான துவாதசி தினம் முழுவதும் மயக்க நிலையில இருந்தார். பின்னர் 3 திரியோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய சந்தியா வேளையில மயக்க நிலையிலிருந்து விழித்தெழுந்து சூளத்தை சுழற்றி நாட்டியமாடினார். பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல் எனும் ஐவகை தொழிலையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஈசனால் ஆடப்பட்டது. இதை கண்ட தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ச்சி அடையும் வகையில் சிவபெருமான் பிரணவத்தின் முழு வடிவமான நந்தியின் கொம்புகளுக்கு நடுவில் நின்று ஆனந்த தாண்டவம் ஆடினார். இதை கண்ட அனைவரும் எம்பெருமானின் ஆனந்த தாண்டவத்தை தரிசித்தார்கள். இப்படி எம்பெருமான் அருள் புரிந்த காலமே பிரதோஷ காலம். இந்த பிரதோஷ நாளில் மாலை 4:30 6 வரை இருக்கக்கூடிய காலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட வேண்டும். நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். இப்படியாக தரிசனம் செய்து வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தெரிந்து வாழ்க்கையில் மேன்மையானது ஏற்படும். இந்த பிரதோஷ நாளில் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி முழு நாளும் உபவாசம் இருக்க வேண்டும். முழு நாளும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை மட்டுமாவது உண்டு, எளிமையான உணவை உண்டு விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். மாலை 4:30 6 வரை நடக்கக்கூடிய விசேஷ பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானுக்குரிய அபிஷேக பொருட்களை வாங்கி தானம் கொடுத்தால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் உடனே நீங்கும் என்பது ஒரு ஐதீகம். இந்த வேளையில் சிவபெருமானை தரிசனம் செய்வதும் அவருக்கு செய்யப்படக்கூடிய அபிஷேக பொருட்களில் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் நம்மால் நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். பிரதோஷ பூஜையில் நந்தியம்பெருமானுக்கு பச்சரிசியையும் வெள்ளத்தையும் கலந்த நிவேதனத்தை படைத்து நெய் தெய்வம் ஏற்றி வழிபடுவது மிகவும் நல்லது. இந்த பிரதோஷ நாளில் நந்தியம்பெருமான் தன் தவ கோலத்தை களைந்து நாம் வேண்டக்கூடிய அனைத்து வேண்டுதல்களையும் காது கொடுத்து கேட்க தயாராக இருப்பார். அதனால் இன்றைக்கு பிரதோஷ பூஜை நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய அனைத்து வரங்களுமே நமக்கு கிடைக்கும். அருகம்புள்ளையும் வில்வ இலை மாலை சாற்றி நந்தியம்பெருமானை வழிபடுவது ரொம்பவே நல்லது. இந்த நாளில் நம்மளால் முடிந்த அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும். பால், தயிர், தேன், சந்தனம், பழங்கள், மலர்கள், சர்க்கரை, பஞ்சாமிரதம், இளநீர், எண்ணெய், வில்வம், அருகம்புல் இது போன்றவற்றை கோவிலுக்கு எடுத்து சென்று சிவபெருமானுக்கு வில்வத்தையும் நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல்லையும் சாற்றி வழிபடுங்கள். எம்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு
நந்திதேவர் சண்டிகேஸ்வரர் ஆகியோரை ஒருமிதமாக வணங்கிவிட்டு சிவ மந்திரங்களை கோவிலில் அமர்ந்து 5 நிமிடம் தியானம் செய்து மௌனமாக அந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு வீடு திரும்ப வேண்டும். வீட்டிற்கு வந்து நம்ம விரதத்தை முடிக்கலாம், அல்லது கோவிலில் தரக்கூடிய பிரசாதத்தை உண்டு விரதத்தை முடிப்பது சிறப்பு. இந்த முறையில் சிவபெருமானை வழிபட்டால் எந்த துன்பம் வந்தாலும் உடனே நீங்கிவிடும், சகல செல்வ வளங்களும் நம்மிடையே நிறையும் என்பது ஒரு நம்பிக்கை. அதே போல இன்றைய நாளில் சிவராத்திரியும் வருது, அதுவும் சிவபெருமானை வழிபட ஒரு உகந்த விரதம். அதனால ஒரு சிலர் மாதா மாதம் வரக்கூடிய சிவராத்திரி நாளாக இருந்தாலும் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து இரவு முழுவதும் கண்விழித்து அவரை துதி பாடுவார்கள். அப்படி செய்யும் வழக்கம் இருப்பவர்கள் அதையே தொடர்ந்து இந்த நாள்லேயும் செய்யலாம். மனதை வாட்டுகின்ற பொருளாதார ரீதியான கவலைகள் அனைத்துமே தீருவதற்கு இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுங்கள். பொருளாதார மேன்மையானது ஏற்படுவதோடு திருமணமாகாத பெண்களுக்கோ ஆண்களுக்கோ மிக விரைவாகவே திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடந்தேறும். இந்த நாளில் கேட்ட வரங்கள் அனைத்தையும் வாரி கொடுப்பதற்கு எம்பெருமான் ஈசன் காத்து கொண்டிருப்பார். அதனால் தன் தவக்கோலத்தை களைத்து நாம் கேட்கக்கூடிய அனைத்து வரங்களையும் சிவபெருமானிடமிருந்து பெற்றுத்தருவதற்கும் நந்தியம்பெருமான் தயாராக இருப்பார். நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி நமக்கு வேண்டிய வரங்களை, நியாயமான கோரிக்கைகளை நந்தியம்பெருமானுடைய காதுகளில் சொல்லி அதை சிவபெருமானிடமிருந்து பெற்றுக்கொண்டு சுகமான வாழ்வை, மேன்மையான வாழ்வை, சகல சௌபாக்கியம் நிறைந்த வாழ்வை பெற்று வளமோடு வாழ்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.